வெல்கம் டு சக்திமணி சமையல். இன்றைக்கி கேழ்வரகு அடை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை 2 பொடி, பூண்டு 5 பழத்தில் தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை 2 கொத்து, வெங்காயம் சின்ன வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சீரகம் 1/2 டீஸ்பூன் தாளிக்க, காஞ்ச மிளகாய் 2 எடுத்து சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன், கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தாளிக்க 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், கேழ்வரகு மாவு 200 கிராம். இதுதான் கேழ்வரகில் செய்ய தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆயில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஆயில் சூடாகட்டும், எண்ணெய் சூடாகிடுச்சு. சீரகம் போடுறேன், காஞ்ச மிளகாய் போடுறேன், பூண்டு போடுறேன், பூண்டு போட்டப்ப கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டது வெங்காயம், வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு கடாயை வச்சோம், கடாயை வச்சு ஆயில் போட்டு சீரகம் போட்டு தாளித்தோம். காஞ்ச மிளகாய், பூண்டு, கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு, வெங்காயம் தாளிச்சிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ முருங்கைக்கீரை சேர்க்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா வதக்கலாம். முருங்கைக்கீரை போட்டு வதக்கியாச்சு. முருங்கைக்கீரை போட்டாச்சு. இப்போ கேழ்வரகு மாவு போட்டுக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சால்ட்டு போடுறேன், உப்பு போட்டிருக்கேன். மாவு ஒரு பெரட்ட பெருத்துக்கலாம். நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேங்க, அப்படியே கலந்து விடுறேன். போதுமானது. இப்போ தண்ணி ஊற்றி மாவு பிணைஞ்சிட்டு வரேன். எப்படி பண்ணலான்னு பார்க்க, மாவு பிணைஞ்சிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றிருக்கேன், ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிட்டு வரேன். அவ்வளோதான், ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ தோசை தவாவில் போட்டு எப்படி வாட்டி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. தோசை தவா வச்சுருக்கேன், சூடாக அடித்து ஒரு கவரோட போடுற பாருங்கள். வேகட்டும். சிம்லே வேகட்டும், திருப்பி போடலாம். திருப்பி போட்டிருக்கேன். இந்த பக்கம் 5 நிமிஷம் வேகட்டும். வெந்துருச்சு, கொடுத்தாங்க. கவர் வந்துருச்சு. இதுங்க அடுத்த அடை போட்டு பார்க்கலாம். அடுத்த அடை போடுற பாருங்க. இந்த மாதிரி எல்லாரையும் போட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் நல்லா சவுந்து வந்த பேருக்கு எடுத்துங்க. லாஸ்ட் அடை போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி அடை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் பெரியவங்களும் கேவுற இடம் பிடிக்காதவங்க யாரும் இருக்காரு, கேழ்வரகு செஞ்சு கொடுங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.
உரக்கீரை கிடைச்சா கண்டிப்பாக இந்த வேலையை செய்யுங்க. சுவையான கேழ்வரகடை தயார். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பண்ணி கொடுங்க. இதில் கொஞ்சம் தேங்காய் பூ இன்னும் கொஞ்சம் போட்டு தேங்காய் பூ போட்டு பண்ணால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தேங்காய் பூ எங்கள் வீட்டில் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அதனால் இப்படி தேங்காய் பூ போடாமல் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சக்திமணி சமையல் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சக்திமணி யூடியூப் சேனலுக்கு நிறைய வீடியோஸ் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணினேன், பெல் பட்டனை கிளிக் பண்ணினா தான் சக்திமணியோட எல்லா சமையலும் வரும். பாய்.